Hi students, welcome to Neet Operatrix. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா OBC NCL சர்டிபிகேட் அப்லோட் பண்றவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படினு சொன்னாங்க NEET 2023 ரெஜிஸ்ட்ரேஷன்ல. அதே மாதிரி ஃப்ளோ போட்டோ அப்லோட் பண்றவங்களுக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. செலவத்துக்கு அப்லோட் ஆக மாட்டே, செலவத்துக்கு அப்லோடிங் ஆகுது, அது வந்து டிஃபரண்டா இருக்கு அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை தான் பத்தி டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல். ஓபிசி என்சிஎல் அப்படிங்கிறது என்னதுன்னா நான் கிரீமி லேயர். நான் கிரீமி லேயருக்கு கீழே யார் யார் வருவாங்க, நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரை எந்தெந்த கேஸ்ட் வந்து என்சிஎல் கீழே வருவாங்க பாத்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, இந்த மூணு கேஸ்டும் தான் நம்ம ஓபிசி என்சிஎல் கீழே வரும். அப்ப இந்த மூணு கேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் வாங்கணும். சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கிறனால நம்ம ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட்ல நம்ம பதிகிறோம். அவங்களுக்கு அங்க தெரியும் பிசி, பிசிஎம், எம்பிசில ஏதோ ஒரு கேஸ்டா இருக்காங்க அப்படின்னு தெரியும். பட் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்ல தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம பிசி சர்டிபிகேட், பிசிஎம் சர்டிபிகேட், எம்பிசி சர்டிபிகேட்ங்கிறது நம்ம பதியணுமே தவிர இங்க போய் நீங்க எம்பிசி சர்டிபிகேட்ட பதியணும் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை பதிய கூடாது. நல்லா ஞாபகம்ங்க, இங்க போய் நீங்க வந்து எம்பிசி சர்டிபிகேட்டையோ, பிசிஎம் சர்டிபிகேட்டையோ, இல்ல பிசி சர்டிபிகேட்டையோ பதிய கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அப்லோடிங்க வந்து கரெக்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் தான் வந்து பதியணும். அது யார் யார் பதியணும் அப்படின்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ், பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலிடிட்டி டைம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நீட்டி அந்த என்டிஏ புல்லிட்டன்ல. அதுல வந்து அந்த ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் எப்பத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 April 2022 இருந்து 31 March 2022 குள்ள இருக்கணும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டேட்டுக்குள்ள உங்களோட ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் அப்லோடிங் பண்ண முடியுமே தவிர இதுக்கு முன்னாடி இல்லனே. நான் வந்து 15th March 2022 எடுத்திருக்கேன், 15th March 2022 எடுத்திருக்கேன். பட் இப்ப அது 15th March 2023. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளேயே அந்த வந்துருதுன்னே, அப்ப அதை அப்லோட் பண்ண முடியுமா? நிறைய பேத்துக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு, நிறைய பேத்துக்கு அந்த அப்லோடிங்ல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா April 1 இருக்கணும் ஆன். அவங்களே அந்த புல்லிட்டன்ல கொடுத்துருப்பாங்க ஆன் அன்னைக்கு April 1 எடுத்தவங்களாச்சும் சரி, இல்ல ஏப்ரலுக்கு அப்புறம், April 1 அப்புறம் எடுத்தவங்களாச்சும் சரி அப்லோடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. பட் ஏப்ரலுக்கு 1 முன்னாடி 2022 April 1 முன்னாடி எடுத்த அந்த ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் செல்லாது. அது அப்லோடிங்ல அது எடுத்துக்க மாட்டது, அக்செப்ட் பண்ண மாட்டேது, ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க ரிஜெக்ட் பண்ணது ப்ரோ, அது வந்து அப்லோடிங் ஆக மாட்டேது, நல்லா இன்னைக்கு போய் நான் வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் அப்லோட் பண்ண போறேன். யாராச்சும் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா குழம்பிடாதீங்க. இன்னைக்கு தேதி வந்து 7th ஓகேவா? இன்னைக்கு தேதி 7th நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் April 6 வரை நமக்கு டைம் இருக்கு. 1 தான் டைம். ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 1 உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் உங்க கை கிடைச்சிடும். யாரும் ஒரி பண்ண தேவையில்ல. இல்லன்னா எனக்கு வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் பதிய முடியல அப்படின்னு சொல்றவங்க என்டிஏல அந்த இன்ஃபர்மேஷன் புள்ளிட்டு கடைசி பக்கத்துல வந்தீங்கன்னா அப்பண்டிக்ஸ் வந்து 11B அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி என்சிஎல் அஃபிடவிட் கொடுத்திருப்பாங்க. அந்த அஃபிடவிட்ல உங்களோட பேரு, உங்களோட அட்ரஸ் அந்த கீழே கொடுத்திருக்கிறதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும், அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுல வந்து இந்த 1 April 2022 இருந்து 31 March 2023 வரையும் இருக்கக்கூடிய அந்த ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் என்கிட்ட இல்லைங்கிறவங்க இந்த அஃபிடவிட் எடுத்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இல்லனே நான் 15 வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்களோட விருப்பம். கீழே உங்க அப்பா அம்மாவோட கையெழுத்து டேட்டோட போட்டு அந்த இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணிடணும், ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிருங்க. ரெண்டுல எந்த ப்ரொசீஜர் வேணா பண்ணலாம். அப்ப அப்லோட் ப்ராப்ளம் சால்வ் எப்ப ஆகும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஓபிசி சர்டிபிகேட் வந்து April 1 இருந்து 31 March 2022 குள்ள இருக்கணும் அந்த ஓபிசி சர்டிபிகேட். அப்பதான் அது அப்லோடிங் ஆகுமே தவிர இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் போட்டோ அப்லோடிங். போட்டோ அப்லோடிங்ல நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, அண்ணா போட்டோ அப்லோடிங்ல நான் வந்து லாஸ்ட் இயர் போட்டோ எடுத்துக்கவா, லாஸ்ட் இயர் போட்டோ எடுத்துக்கவா அப்படின்னு கேக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப நீங்க போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் போட்டோ மட்டும் நீங்க அப்லோட் பண்ண முடியாது. அந்த போட்டோல என்ன இருக்கணும், உங்களோட நேம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க நேம் இருக்கணும், நீங்க எந்த தேதியில அந்த போட்டோவை எடுத்தீங்க அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப இன்னைக்கு போய் நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா அதை என்ன போடணும், நான் 7
2023 போடணும். ஓகேவா? நான் எடுத்த டேட் அந்த போட்டோ எடுத்த டேட் என்னைக்கு அப்படிங்கிற அந்த டேட்டையும் போடணும். அப்ப நீங்க லாஸ்ட் இயர் எடுத்த போட்டோவை நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா மேபி வந்து ரிஜெக்ட் அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டேட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். லாஸ்ட் இயர் போட்டோக்கும் இந்த வருஷம் போட்டோக்கும் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? அதனால ஒரு 100 rupees தான் வரும். அதை மேபி பார்க்காம நீங்க போய் கண்டிப்பா அந்த போட்டோவை எடுத்து கரெக்டா அப்லோட் பண்ணீங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா இது வந்து நீட் 2023 ஃபியூச்சரோடது. ஓகேவா? எம்பிபிஎஸ் ஸ்டடிஸ்னுடைய ஒரு கண்டிஷன்ஸ்னால நீங்க வந்து இதுல கொஞ்சம் வந்து காசெல்லாம் பார்க்காம ஒரு 100 rupees தான் வரும். போஸ்ட் கார்டு அண்ட் போஸ்ட் ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 200 rupees வரும். கண்டிப்பா அதுல நேம் நீங்க என்னைக்கு போய் எடுக்க போறீங்களோ அந்த டேட்டை எடுத்து கரெக்டா போட்டுருங்க. ஹேர் கட்டிங் வந்து கண்டிப்பா கேஷுவல் ஹேர் கட்டிங்கா இருந்தா ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா? கேஷுவல் ஹேர் கட்டிங்கா இருந்தா நல்லாவே பெட்டர். நல்லா வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா அந்த கிட்டத்தட்ட அவங்க சொல்றது என்னன்னா 85% வந்து போட்டோல உங்களோட முகம் தெரியும். ஓகேவா? 85% அந்த ஐஇ அந்த நோஸ் எல்லாமே வந்து 85% கரெக்டா தெளிவா தெரியணும். கீழே நேம் அண்ட் டேட் இருக்கணும். டேட் வந்து எடுத்தக்கூடிய டேட், நீங்க என்னைக்கு போய் எடுக்க போறீங்களோ அந்த டேட் இருக்கணும். அப்பதான் வந்து அப்லோடிங் ஆகுது. நிறைய பேர் இன்னைக்கு 3 or 4 members கால் பண்ணியிருந்தீங்க. அவங்க கால் பண்ணவங்க ஃபுல்லா சொன்னாங்க, ப்ரோ நான் லாஸ்ட் இயர் போட்டோவை அப்லோட் பண்ணேன் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா ரிஜெக்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா டேட் வந்து நமக்கு என்னவா இருக்கு, லாஸ்ட் இயர் எடுத்த டேட்டா இருக்கு. ஓகேவா? யாரும் ஒரி பண்ணாங்க. சில பேருக்கு வந்து அந்த போட்டோவோட அந்த பேஜே ஓபன் ஆகலன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஓபன் ஆகும். ஓபன் ஆகாமலாம் இருக்காது, கண்டிப்பா ஓபன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? கொஞ்சம் அந்த சர்வர் வந்து கொஞ்சம் பிஸியில இருக்கும். ஓகேவா? இன்னைக்குதான் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் பிஸியில இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 or 3 days அப்புறம் பண்ணீங்க அப்படின்னா கிளியர் ஆயிரும். ஓகேவா? யாரும் ஒரி பண்ண தேவையில்ல. ஓபிசி அண்ட் போட்டோ அப்லோடிங் கூட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க நீட் 2023 எழுத போறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நீட் 2023 டெஸ்ட் சீரீஸ் குரூப்ல ஜாயின் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.